இப்பவே காலைல உள்ள ஆரம்பிச்சிட்டியா? இது ரிகர்சல் தான், இனிமே டெய்லி உள்ளார அவன் காலைல உழப்பிய, அதுதான் ஒரிஜினல். நல்லா இருந்த நாசமா போ. Hey, Mr. Police, I am here. மாப்பிள ஐயப்ப மாலை போட்டிருக்கும் போது சாமியார் மாதிரி இருந்தாரு, இப்ப ஜோரா இருக்காரு. இந்த மாலையை விட அந்த மாலையே பெட்டர்னு சொன்ன கேட்கல. சாவப்புறம் என்ன மாசம் ஆச்சு உன்ன பாத்து? என்ன ஜெயில இருந்து தப்பி வண்டியா? ரிலீஸ் பண்ணாங்கப்பா, பேப்பர்ல படிக்கல நீயே. அதை கொண்டாடத்தாப்பா நான் ஊட்டிக்கே வந்தேன். அப்புறம் அதே ட்ரெஸ் போட்டு சுத்திக்கிட்டு இருக்க? இது மெட்ராஸ் வெயில் தாங்க முடியலப்பா, இதுதானே அங்க பேசினேன். மாப்ள நீ ஜெயில இருந்து வந்ததுக்கு அப்புறம் ஜெயில் ஜெயிலா வேலை மாப்ள, ஒரே போர் அடிக்குது. என் பெயிண்ட் எல்லாம் மாத்திட்டாங்களா? இல்ல மாப்ள. மிஸ்டர் மணிகண்டன், நீங்க ஜெயில இருந்தீங்களா? ஆமாயா. யார் யாரு? ஆ, பொண்ணோட அப்பா, என் மாமனார். அதுக்காக ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் பேசிட்டு வந்து குறுக்க வரலாமா? ஆ, கொஞ்சம் கூட எங்க இருந்தே தெரியல. போய் 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 நீங்க சொல்லுங்க. அப்புறம் பூரா எம்எல்ஏ எம்பி கொண்டு வந்து உள்ள வச்சாங்கப்பா, அவனுக்கு உள்ளே வந்து பாலிடிக்ஸ் பேசுறானுங்க, ஒரே போர் அடிக்குது. என்டர்டைன்மெண்ட் இல்லப்பா. ஏன் காசு கொடுத்தா குண்டா ஒரு பொண்ணு வந்து ஆடு மேல வருது இல்லையா? வார்டன் கல்யாணம் பண்ணி ஹவுஸ் ஒய்ஃப் ஆகிட்டாரு, 3 மாசம். ஆமா, ரவுடிசம் பண்ணிட்டு அப்பப்ப ஜெயிலுக்குள்ள வந்து களியும் கஞ்சியும் குடிச்சு போயிட்டு இருந்தியே, உனக்கு எப்படி இவ்வளவு பெரிய இடத்துல கல்யாணம் பண்றானுங்க? இருங்க 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 இருங்க, மாப்பிள்ள ரவுடிசம் எல்லாம் பண்ணுவாரா? யோ, ரவுடிசம் பண்ணாம எப்படியா ஜெயிலுக்கு போக முடியும்? என்ன இது கூட தெரியல, இந்த ஆள் எப்படி மாமனாரா செலக்ட் பண்ண? நான் எங்க பண்ண ஆக்சிடென்ட்? என்ன மாமா சொல்றேன்? உனக்கு தான் தெரியுமா மாம்ஸ், நான் மாலை போட்டா ரொம்ப சாது, பொட்டி பாப்பானையும் கிடைப்பான், எந்த வம்புக்கு போக மாட்டேன். பேட்டைக்கே தெரியுமா? அது இதுங்களுக்கு தெரியலையே, அந்த மாதிரி நேரத்துல வந்து மாட்டிக்கிட்டேன். நம்ம உளுந்தூர்பேட்டையில இருந்தாலும் ஆளு தங்கம்மா அவளை பிடிச்சி பாளையங்கோட்ல மாட்டிட்டாங்களா? அதை விட பெரிய ரவுடி என்ன இது? கொஞ்சம் வெள்ள நானும் யோசிச்சு பார்த்தேன், பொறுமையா இருந்து பார்த்தேன். சபரிமலைக்கு போயிட்டு வந்து இதை கவனிச்சுக்கலாம்னு, அதுக்குள்ள கோழி தாட வந்து தலையை நீட்டிச்சா, கப்புனு தலையை கட்டிட்டேன். புருஷங்கார நின்னு பேசிக்கிட்டு இருக்கல, மரியாதை இல்லாம கீழே உட்கார்ந்துட்டு இருக்க, அடச்சை எந்திரடி. எப்படி மாம்ச? அப்ள இது வரைக்கும் நம்ம பேட்டையில உன் பேர் மட்டும்தான் பிஸ்தாவா இருந்தது, இனிமேல் சாப்பிட போறதும் பிஸ்தாவா? சாப்பிடு. கேட் மாதிரி கரார் பெறுவி, ரவுடி டீசன்ட் ஃபெலோ, முன்கோபி ஆனா பொறுமைசாலி. கரெக்ட் 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 கரெக்ட். தேவையில்லாமே ரவுடி தனம் பண்ணுவாரா? தேவையில்லாம பண்ண மாட்டாருக்கோம், ஏதாவது நல்ல விஷயத்துக்காக பண்ணுவாருங்க. ஆனா பாவங்க, அப்பா அம்மா இல்லாத ஹார்மோனியம் கவன். ஹார்மோனியம் இங்கிலீஷ் ஆனா அதை அது ஆர்ஃபன் மாங்க எங்க ஊர்ல. ஆனா சுத்தமான பொறுமோக்குங்க. நீ இந்த வீட்டை விட்டு போலனா நான் இந்த வீட்டையே லாக் பண்ணிடுவேன். இங்க பாரு, நீ பெரிய பிஸ்தாவா இருக்கலாம், ரவுடியா இருக்கலாம், ஜெயில் பண்ண ஒரு பொறுக்கியா இருக்கலாம், ஆனா அதுக்காக நான் உனக்கு பயப்பட மாட்டேன். மரியாதை வெளியில போ. வலிக்குதா? இந்த சொத்துல பாதி எந்துமா? இப்ப நீ ஒற்றிய இந்த பொருள் எல்லாம் உன் கணக்குல சேர்ந்தது, உன் 50%. ஆனா என் கணக்குல இருக்கிற பொருள் எல்லாம் இருக்குல்ல, அதுல ஒரு சின்ன டம்ளர் நசுங்குச்சு, உன் பேரெல்லாம் நசுங்கி போடுவேன். இந்த 50% கணக்கெல்லாம் இந்த சொத்து விஷயத்துல மட்டும்தான், ஆனா நீ முழுசா எனக்கு சொந்தம். இப்ப நமக்கு என்ன? ஃபர்ஸ்ட் நைட் 200 அரை விழறதுக்கு முன்னாடி வந்து சேருடாலிங். Yeah.
ஃபர்ஸ்ட் நைட் அப்போ புருஷங்கால தொட்டு கும்பிடணும் அப்ப சொல்லி கொடுக்கவே இல்லையா? தொட்டு கும்பிட என்னது இதெல்லாம்? ஓல்ட் ஸ்டைல் லட்டு, ஜாங்கிரி, திராட்சை, சக்கரவியாதி வரணுமா? ஒரு ஃபுல்லு மெக்டவுல் ஊருகா, இதெல்லாம் வைக்க மாட்டீங்களே. உகாரே உகாரே கணது காடு. ஒன்று ரெண்டு மூணு, அணிலுக்கு ராமர் மூணு கோடு போட்ட மாதிரி நான் உனக்கு போட்டேனா? இதுக்கு முன்னாடி யாரும் உனக்கு கோடு போட்டுக்க மாட்டாங்களே. இரு, கொஞ்ச நாள் நான் ரோடே போடுறேன். சரி, சப்ப சப்பா விஷயத்தை கூறுவோமா? இப்ப எனக்கு நீ ஒண்ணு குடு. ஃபர்ஸ்ட் நைட்ட போய் என்ன கொடுப்பாங்க உங்க அப்பா சொல்லி கொடுக்கல? கையாலே கொடுப்பாங்க, வாயால கொடு. கொடு, வாய சுழிக்காம கொடு, கண்ணாபினா மார்க் விழ போகுது. இதெல்லாம் மட்டும் ஒழுங்கா பண்ணுவீங்களே, கரெக்டா சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, என்ன பிடி கட்டி பிடி உடை எனக்கு சார். ஹலோ, என்ன சார் எஸ்டிடல் பேசுற மாதிரி கத்திட்டு இருக்கிற காது கேக்கலையா முதலாளி சார்? என்னப்பா சத்தம், மறுபடியும் சண்டை புடிச்சுக்கிறாங்களா? மறுபடியும் சண்டையா? உங்க பொண்ணு கீழ இருந்து மேல போனதுல இருந்தே சத்தம் மேல இருந்து கீழே வந்துட்டு இருக்கு. பொண்ணு மேல போச்சு, மாப்பிள்ள சத்தம் போட்டு பக்கத்துல உட்கார வச்சாரு, கட்டில பக்கத்துல பக்கத்துல உட்காந்துட்டாங்க, கட்டி பிடிச்சிட்டாங்க, டூயட்ல மாட்டாங்களே. ஓ, நீங்க இமேஜினேஷன் போயிட்டீங்களா? கூட ஒரே கலர் ட்ரெஸ்ல பொண்ணு ஆடி இருப்பாங்களா? கலர் கலரா 40 பேர் சார். சும்மா இருங்க சார், மேல போனதுல இருந்தே நோ சாங், ஒன்லே ஃபைட் தான். நீ சொல்றது கலர ஒத்துக்க முடியாது, முடியாது. வேலைக்காரன் கோச்சிட்டு போயிட்டான், கோணிஞ்சு பொறுக்குங்க சார், ஆளு கொண்டு பொறுக்கு. பொறுக்கித்தான் ஜெயிலுக்கு போனேன், ஜெயில இருந்து வந்தும் பொறுக்க வேண்டியதா இருக்கு. சார் சார், நீங்க ஜெயிலுக்கு போயிருக்கீங்களா சார்? கூட்டிய சீக்கிரம் போயிடுவேன் போல. எப்படி உன்ன கொல்லட்டுதான்? அப்ப உங்களுக்கு ஏ கிளாஸ் கொடுப்பாங்க, நீங்க பணக்காராச்சே. மரியாதையா கதவை திறந்து. இத பாரு, நீ கோபப்படு, ஆத்திரப்படு, வருத்தப்படு, துக்கப்படு, துயரப்படு, ஆனா இப்ப என் பக்கத்துல வந்து பாடு. யூ ராஸ்கல், நீ ஒரு ரவுடி, ஜெயிலுக்கு போன ஒரு பொறுக்கி, என் சொத்துக்கும் சுகத்துக்கும் ஆசைப்பட்டு என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டு ஒரு கிரிமினல், நீ என்ன கூப்பிடுறியா? தப்பு தப்பா பேசாத, நீதான் உன் அப்ப சொத்துக்கு ஆசைப்பட்டு என்ன காதலிக்கிற மாதிரி ஏமாத்தி என்ன கல்யாணம் பண்ணிட்டு ஒரு கிரிமினல், நான் ஒரு அப்பாவி. சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும், இப்ப என் பக்கத்துல வந்து பாடு. கம் 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 வந்துட்டயா? தைரியம் இருந்தா என்ன தொடு, தொடு. ஆஹா, என்ன ஒரு அடுக்குமொழி, நான் படுங்கற நீ தொடுங்கற. தொட்டேன், இப்ப என்ன பண்ணுவ? ஊரை கூப்பிடுவியா? கூப்பிடு. ஊட்டியே கூப்பிடுறியா? கூப்பிடு. யாரும் என்ன ஒண்ணும் கேட்க முடியாது, ஏன்னா நான் உனக்கு தாலி கட்டின புருஷ, இங்க தொங்குது வாரம். ஓஹோ, தாலி கட்டிட்டா நீ என்ன வேணாலும் பண்ணிடுவியா? கண்ணா வேணாலும் பண்ணுவேன். அந்த தாலியே எனக்கு வேணாம். நான் கட்டினது எங்கேயும் வந்து சேர்ந்துருச்சு, உனக்கு இதோட மதிப்பு தெரியல. தமிழ்நாட்டுல பிறந்த பெண்ணுக்கு ஷேம் ஷேம். அது சரி, நீ பொண்ணா இருந்தா தானே உனக்கு புரியும், நிதாம்பளையும் இல்ல. பரவாயில்ல, நீ ஒரு அடங்கா பிடாரியாவே இரு, ஆனா இதோட மதிப்பு உனக்கு புரிய வைக்காம நான் இங்கிருந்து போக மாட்டேன். இங்கே இரு. இரும்பு தாலி உன் கழுத்துக்கு தான் சரி. ஒண்ணு முடியாது. யார் சொன்னது? சின்ன புஸ்தா இது வந்து தானே, அதான் உன்ன மாதிரி துமுறா இருக்கு. ஹலோ, இந்த தாலியை மட்டும் நீ கட் பண்ண, உன் தலைய கட் பண்ணிடுவேன். இந்த மாதிரி நான் நினைச்சனா உன்னை இப்ப என்ன வேணா பண்ண முடியும் இந்த 4 செவத்துக்குள்ள. ஆனா விருப்பம் இல்லாத பொண்டாட்டிய தொடர அளவுக்கு நான் கெட்டவில்ல, அதை விட மோசமானவன். ஹ 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
என்ன அநியாயமா இருக்கு? ஐயோ மாப்பிள்ள, நீங்க பண்ற காரியம் உங்களுக்கே நல்லா இருக்கா? வீட்டு வேலைக்காரங்களா சரிசமானமா டைனிங் டேபிள் உட்கார வச்சுக்கிட்டு, அதுவும் ஒரு கைதி பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு? யாரு மாப்பிள்ளை சொல்றீங்களா? ஒன்னதான் சொன்னேன், அதான் ரிலீஸ் ஆயிட்டுல. அதுக்கு என்ன இப்போ மாவாட்டினது, இட்லி சுட்டது, சாம்பார் வச்சது, எல்லாம் தொழிலாளிங்க உட்காந்து சாப்பிட்டு இருக்கோம். நாலு பக்கத்துக்கு டைலாக் பேச முடியும், அது அப்புறம் ட்ரேட் யூனியன் மீட்டிங் மாதிரி ஆயிடும். என்ன அன்னைக்கு மட்டும் பிச்சைக்காரங்களை வச்சு சாப்பாடு போடல? இது டைனிங் டேபிள், யார் வேணா உட்காந்து சாப்பிடலாம். யூ டோன்ட் டாக் டு மச். இப்போ பேசுனது மொத்தம் நீங்க. நான் என்ன சொல்றேன் மாப்பிள்ள, உங்களோட சேர்த்து என்னையும் உட்கார வச்சுக்கிட்டா ஒரு கவலை உருட்டி போட்டு. இவ்வளவுதான் பிரச்சனையா? டேய் எந்திரி மேல, ஐயா கூட எந்திரி மேல, கொஞ்சம் தள்ளிங்கப்பா. ஒரு வீடு பிச்சைதான் வச்சிருக்கீங்களா? ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ஏதோ பெரிய மனசு பண்ணி டைனிங் டேபிள் எனக்கு ஒரு சீட் கொடுத்தீங்க, அதே மாதிரி என் பொண்ணுக்கு ஒரு சீட் கொடுத்தீங்கன்னா. சார் இதெல்லாம் எம்எல்ஏ சீட்டா? என்ன சார் தமிழ் பண்பாடு தெரியாதாலாம் இருக்கீங்க? என்னது இது? புருஷங்கார சாப்பிடணும், அவன் வச்ச மிச்சத்தை பொண்டாடி சாப்பிடணும். என்ன பிளேட் தட்டுப்பாடா? இதெல்லாம் பெரியவங்க மிக்ஸ் பண்ணிருக்கானுங்க. என்ன நீ நம்ம நோண்ற? சரி நான் நோண்டல, நான் சாப்பிட்டாச்சு. அப்படிதான் யார் வேணா சாப்பிடு, இன்னும் கொஞ்சம் நீட்டா சாப்பிட்டுக்கலாம். சரி ஜெயில இதுக்கு மேல என்ன நீட்னு சொல்லி தரானுங்க. அம்மா மாப்பிள சாப்பிட்டு வச்சுட்டாரு, நீ வந்து சாப்பிடு. ஜிமி, அப்பா கைதி நம்பர் டூ. ஆரம்பத்துல மாப்பிள தனக்கு எப்படி வேலை போச்சுன்னு அடிக்கடி சொல்ல வருவார், நான் கேட்காம தட்டி கழிச்சிட்டேன். உனக்கு தான் தெரிஞ்சிருக்குமே மாப்பிளைக்கு எப்படி வேலை போச்சு. எப்படி வேலை போச்சுன்னு தெரியாமயே பொண்ணு கொடுத்துட்டீங்களா நீங்க? ஏதோ கொடுத்துட்டயா, இப்ப கேக்குற சொல்ல. எப்படி வேலை போச்சுன்னா அது ஒன்றும் பெரிய மேட்டர் இல்ல சார், ரொம்ப சின்ன மேட்டர். அவரையே கேட்டுங்க. யோ பெருசே, இதென்ன கல்யாண வீடா வெத்தலாக்கு போட்டுருக்க? நீ யாரையா கேக்குறதுக்கு? நான் கேக்கலப்பா, அவர் கேக்குறாருப்பா வேலையை பாருப்பா. யோ இதென்ன லைப்ரரியா பேப்பர் படிச்சுட்டு நீ எது கேக்குற? அட நான் கேக்கலப்பா, அவர் கேக்குறாருப்பா வேலையை பாருப்பா. என்னமா அட கம்ப்யூட்டர்ல சீட் விளையாண்டுருக்கேன், ஏன் பேசாம ஒரு கட்டு வாங்கி விஷயம் என்ன முறைகிற? வேலையை பாருமா. ஏய் வாங்கப்பா. வயசாயிருச்சு. இது என்ன ஆபீஸா? என்னது ரூல்ஸ் எல்லாம் வேண்டாம் மாத்துறது, வெட்டுருவா வெட்டு. ஐயோ 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 ஐயோ, என்னமா ரொம்ப சுத்துதா? அடிச்சது யாரு? இனிமேல் அவர் இந்த ஆபீஸ்க்கு மேனேஜர் மட்டும் இல்ல, ஓனரே அவரு தான். டே அர்ரா சொல்லிவிட்டு. வந்தா பண்ணே, அதுக்காக ரிஸ்க் எடுக்காத. அதுக்கு தான் முயற்சி பண்ணிட்டு இருந்தேன், அதுக்குள்ள இப்படி. உன்னை யார் மேன் கூப்பிட்டதே? பெல் அடிச்சிங்களே சார். பெல் அடிச்சா தண்ணியோட வந்துருதா? பெல் அடிச்ச உடனே கை ஆட்டோமேட்டிக்கா தண்ணி பாட்டிலுக்கு போயிடுச்சு சார். சரி மாம்ஸ், இந்த பயலுக்கு ஒரு வேலை கொடுக்கும். இந்த காலம் தியா, அது அவ்வளவு மரியாதையா இருக்காது. ரெண்டு காலம்க்கு சொல்லு. அதான பார்த்தேன். ஏய் இந்த அம்தியா சார், இது கொஞ்சம் பிடிங்க. என்னது? இதை பிடிச்சிங்கன்னா காலம் அமைக்கிடும். ஏதே அங்க வைக்க முடியா? ஏய் என் டேபிள டேடி பண்ணாதே. சரி, ரைட் லெக்ல தவிக்கிட்டே போய் அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஆயுர்வேதிக் ஃபைல் இருக்கு, அதை எடுத்துட்டு வா. சரி சார். கோ. ஏய் வரும்போது கையில பாட்டில் இருக்குனா. மாம்ஸ், டைவ் செஞ்சு காலை கொஞ்சம் கீழே போடுறியா? ஏன் மாப்ள? சாக்ஸ் நாறுது. ஐயா அது மாமனார், நான் என்ன பண்ணிட்டேன்? ஓகே, இப்போ ஃபேக்டரி போய் திருத்துவோமா? இன்னும் அதே தான் நடக்குதா? தலைவா நம்ம மேனேஜர் பாத்தீங்களா? வாயா 420. ஆமா யார் இந்த ஆளு? 421. நீ ஒருத்தன் தான் ஒரு மாசமா இங்க தாக்கு பிடிச்சிட்டு இருக்க? மாப்பிள்ளையோட டேலண்ட் அப்படி. அம்மா நம்மளும் இந்த ஆட்டத்துல சேர்ந்துக்கலாமா? ஆட தெரியுமா? என்ன இப்படி கேட்ட? வைஜந்தி மாலை ரேஞ்ச் காடுவான். தீ இந்த தகுதிக்கு, தீ இந்த தகுதிக்கு. இந்த ஆட்டம் இல்லையா, சோழி வச்சு ஆடுவியா? இதுவா? இதென்ன பெரிய கம்ப்யூட்டர் சயின்ஸா? கட்டது போட்டு காய நகர்த்து வேண்டி தானே? அதானே. யோ இது சின்ன கட்ட ஆட்டையா? நாலு பேர் தான் ஆட முடியும். பாரு எங்காலே ஒருத்தன் வேடிக்கப்பட்டிருக்கான்,
நீங்க உட்கார்ந்து வெளிக்கு பாருங்க. அப்பமா பெரிய கூட விடுறோமா? போட்டுருவோம். எடு நம்ம சாப்பி செய்யடு. என்ன கிழிச்சுக்கிட்டா? என்ன இது கிழிச்சு வரமாட்டேங்குது? இதான் இவ்வளவு பெரிய ஆர்வம் பாத்திருக்கியா? You know this? It is called திருப்பாச்சி அருவாள். இத வச்சு 419 பேரை கிழிச்சிருக்கேன். உன்ன கிழிச்சா 420. நீதான் 420. பெருசா கோடு போட்டிருக்கிய, இதுக்கேத்த சோழி உங்ககிட்ட இருக்கா? மாம்ஸ் நம்ம கோலி குண்டே எது மாமாதி இருக்குது? ஆமா இத வச்சு விளையாடுவோம். நீ எல்லாம் விடாத, சும்மா போய் தானே சொல்ற, நம்பிக்கையா? மாம்ஸ் அந்த வயரிடு. இதோ இது எங்க போடலாம்? நல்ல லொகேஷன் பார்த்து சொல்றேன். இந்த மாப்பிள்ள அங்க போட போடலாம். போட போட டேய் தொழிற்சங்க தலைவர் யாரு? என்ன வேலைக்கு போகாம இருக்கானுங்க? அந்த வயர் எடுமா? இதை எங்க போடலாம்? பாபுயா எங்க? ஐயோ பாபுயா, என்ன எங்க